இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 8 ஆகஸ்ட் 2024 வியாழக்கிழமை முதல் 14 ஆகஸ்ட் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா 8-8 வியாழக்கிழமை அன்றைய தினம் சுக்லபக்ஷ சதுர்த்தி நாக சதுர்த்தி, 9-8 வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி நாக பஞ்சமி, 10 ஆகஸ்ட் சனிக்கிழமை சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான், பெரு மிழலை குறும்பர் குரு பூஜை, 11 ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜை, சேரமான் பெருமான் குரு பூஜை, 14 ஆகஸ்ட் புதன்கிழமை வைத்திருதி ஸ்ரார்த்தம் ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள், கோட்புலியார் மற்றும் கலியனார் குரு பூஜை. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இனி நாம் கிரக நிலவரங்களை கிரக மாற்றங்களை நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும்போது ரிஷபராசியில் செவ்வாய் குரு, கர்க்கடக ராசியில் சூரியன், வக்ரலமியில் புதன், சிம்மராசியில் சுக்கரன், கன்னியாராசியில் சந்திரன் கேது, கும்பராசியில் சனி வக்ரலமியில், மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 10 ஆகஸ்ட் சனிக்கிழமை மாலை 3:23 துலாராசிக்குள் சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 12ஆம் தேதி திங்கட்கிழமை பின்னிரவு, 13ஆம் தேதி முன்னிரவு, 2:06 விருச்சிக ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 13ஆம் தேதி புத பகவானுடைய வக்ர நிவர்த்தி, 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்பாதையில் பயணிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், கிரக மாற்றங்கள். நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அவருடைய எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நாம் எடுத்துக்கிறோம். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார் இந்த காலகட்டம் தொடங்கும் போது. ஸோ ராசிநாதன் செவ்வாயினுடைய ஒரு ஆதிபத்தியம் பார்த்தோம்னா 1-8 அவர் 2ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை அவருக்கு 4ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 8-9 ஸ்தானங்களையும் பார்த்து அருளி செய்கிறார். பலவிதமான நன்மை நமக்கு நடைபெறப் போகிறது. எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நமக்கு வரப்போகிறது. தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களோட மனநிறைவான தன்மையை உங்களுக்கு கொடுக்கும்னு நாம் நம்பலாம். பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில், ஏன்னா நமக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது, கல்வி ஸ்தானாதிபதி சந்திரனுடைய ஒரு சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பலவிதமான நன்மைகள் நமக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகிறது. ஸோ கல்வியில் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் சாதகமான போக்கு காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
இரண்டு மூன்று ஆறு ஒன்பது, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். ராசிநாதன் சுக்கர பகவான் கேதுவினுடைய சாரம் பெற்று சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அவருடைய பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் மீது விழுகிறது. எப்போ நீங்கள் சனி பெயர்ச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தொழில் நாம் பண்ணுறோம், ஆனால் தொழிலில் வந்து ஒரு ஏற்றமே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலை நமக்கு இவ்வளவு நாளாக இருந்தது. இனிமேல் அதில் நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரும்னு நாம் நம்பலாம். ஏன்னா ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்த்துடுறார், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி இந்த தடைபட்டு இருந்த கல்வி, நிறைய அறிவுறுத்தி வச்சுட்டோம், முடிய முடியுமான்னு தெரியலை, ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குது, நிறைய தடை கல்வியில் தடை. அதாவது ஏதோ ஒன்று படிக்கிறோம், படித்தா தான் அடுத்த அந்த வேலையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர். அந்த கல்வியில் நிறைய ஒரு தடங்கள், ஒரு உதாரணமாக இப்போ வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான கல்வியில் நிறைய தடங்கள் இருக்குது. அந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு தீரப்போகிறது. அப்புறம் பொருளாதார ரீதியாக கல்வியில் தடங்கல்கள், ஃபீஸ் கட்ட முடியலை, இல்லை ஏதோ ஒன்று நம்மளால் செய்ய முடியலை, ஒரு புக்கு வாங்கணுங்கிறோம் அதுக்கு நம்மளால் பணம் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பெண்களுக்கு பொதுவாக எடுத்துனோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய தன்னெழுச்சியோடு எல்லா விஷயங்களையும் நீங்கள் உங்களால் செய்ய முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும், பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு, முக்கியமாக 4வது இடம். கோச்சார சந்திர பகவான் கேதுவினுடைய ஒரு ஆதிக்கம் இருக்குது, குரு பகவானுடைய பார்வை இருக்குது. 7வது இடத்தை செவ்வாய் பார்த்துடுறார். 10வது இடத்தை ராகு பகவான் ஒரு அமர்ந்து ஒரு அருளாசி புரிய சந்திர பகவானுடைய பார்வை நமக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களில் தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும். பொதுவாக மிதுனத்தான் நிதானம், இதுதான் சித்தர்களுடைய வாக்கு. மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து செய்யக்கூடியவங்க. அப்போது இந்த நேரத்தில் இவங்களுடைய நிதானம், உங்களுடைய நிதானம் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை கொடுக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். தாயாரினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். அது மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். எப்போதுமே ஜாதக ரீதியாகவே, அது இப்போ நம்ம இந்த கோச்சார பலன்களை விட்டுருங்க, பொதுவாக ஜாதக ரீதியாகவே 4வது இடத்திலும் 10வது இடத்திலும் சந்திரன் இருந்தார்னா, ஒரு லக்னத்துக்கு 4வது இடத்திலும் 10வது இடத்திலும் சந்திரன் இருந்தாங்கன்னா இன்னோவேட்டிவான ஐடியாஸ் அவங்களுக்கு. இப்போது உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா, வந்து இப்போ ஒரு கேட்ரிங்கில் இருக்காங்க அப்படின்னா, கேட்ரிங்கில் வந்து ஒரு 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 இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த கேசரி வந்து எல்லாருமே வைப்பாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லோரும் கேசரி பண்ணுறோம். பட் இந்த லக்னத்துக்கு 4-10 சந்திரன் இருக்க பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸை புகுத்துவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வரும், எந்த விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக நீங்கள் செய்வீங்க, ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும், ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துனோம்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துகளுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா ராசிநாதன் சந்திரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார்.
ஸோ ஒரு 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 விஷயத்தை எழுதணும்னா அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக அற்புதமாக அவங்களால செய்து முடிக்க முடியும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள், முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும், சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள். அஷ்டமத்து சனி நடக்குது, கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்துங்க. ஆனால் 11ஆம் இடமும் 5ஆம் இடமும் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தடவை நமக்கு என்னென்னா, அந்த 5ஆம் இடத்தில் கோச்சார சந்திரனும் ராசிநாதன் அவர் பயணம் பண்ண போகிறார். ஸோ நமக்கு வந்து ஒரு சிக்கல்கள் இருந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாம் வந்து நம்பலாம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும். கடகராசிக்கு குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும், திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும், தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை தேக்க நிலை அனைத்துமே விலகப்பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை முன்னேற்றங்களை இந்த காலகட்டமானது உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கிறது. பெண்களுக்கு எடுத்தணும்னா மனசில் இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், பொறுப்புகள் கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அவருடைய சஞ்சாரம் நமக்கு பல வகையிலும் ஒரு ஒரு யோகத்தை அள்ளித்தர மாதிரி அமைஞ்சிருக்கு. எப்போதுமே ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், கோச்சார சந்திரன், 12ஆம் இடத்தில் ராசிநாதன், இது மாதிரி அமையும் போது நமக்கு அது ஒரு யோகத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். உதாரணமாக சுப விரய செலவுகள் ஏற்படும், ஏதோ ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆனால் அந்த கடன் வந்து சுப கடனாக நமக்கு அமையும், அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டச்சனி நடக்குது, பயப்படாதீங்க. சில நேரங்களில் நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோணலாம், ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு எதிர்மறை எண்ணங்கள் தோணலாம். பட் எதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். உள்ளபடியே ரொம்ப ரொம்ப நமக்கு இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இன்னொரு 10 நாளில் நமக்கு ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆவணி மாதம் பிறக்கும்போது ராசிக்கு ராசிநாதன் சூரியன் வந்துடுவார். ஸோ அந்த இன்னும் ரொம்ப நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சனியினுடைய இது அது எல்லாம் நமக்கு வந்து மறைஞ்சு போட்டு பயப்பட வேண்டாம். தொழில் உத்தியோகத்தில் நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. புது வேலைக்கு ட்ரை பண்ணுமா, இப்போ ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் போடலாமா, போடலாம், தைரியமாக போடுங்க, கண்டிப்பாக புது வேலை உங்களுக்கு கிடைக்கும், எந்த சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி புது தொழில் ஆரம்பிக்கலாமா, கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, தாராளமாக ஆரம்பிங்க, ஒன்றும் தோஷமே கிடையாது, எல்லாமே சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி காணப்படும். தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில் சம்பந்தம். சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ராசிநாதன் புத பகவான் வக்ர நிலைமையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சாரபலம் பெற்றிருக்கார். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். எடுத்துக்கொண்ட வேலையை ரொம்ப அழகாக திட்டமிட்டு அழகாக செஞ்சு முடிப்பீங்க. எல்லா வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு அனுகூலமான தன்மை காணப்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்கப்பெறுவீர்கள். பொருளாதாரம் வளம் பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இந்த நேரத்தை நம்ம வந்து பார்க்குறோம், சுபகிரக செலவுகள் உண்டா.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி துர்க்கையம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துலாராசி அன்பர்கள், சுபவிரய செலவுகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும். 5வது இடத்தை ராசிநாதன் பாத்திரர், குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு நேரம். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும்னு நாம் நம்பலாம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம்னா புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து கடன் எதிர்பார்க்குறீங்கன்னா கடன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கப்பெறுவீர்கள். ஒரு லைசன்ஸ் எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு பார்ட்னர்ஸ் எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்லை வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் சம்மந்தமான எக்ஸாமோ அடுத்த நிலைக்கு நீங்கள் வாழ்க்கையில் போடுவதற்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரம் பெண்களுக்கு எடுக்கணும்னா குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். ஒரு விஷயத்தை எடுத்தணும்னா அந்த விஷயத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. அந்த இழுபறியாக ஒரு காரியத்தை செய்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தேக்க நிலை அனைத்தும் விலக போகிறது. முயற்சிகளில் மாற்றங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். எதிர்பார்க்கக்கூடிய பட்டம் பதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கள் பெறுவீர்கள். தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டுருக்கீங்க. யாராவது நம்ம கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டுருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் கணிஞ்சிருக்கு. அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு வந்து ஓகே, நம்ம வந்து எதாவது ட்ராவல் பண்ணலாம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நிறைய கடன் வாங்கிட்டோம், நமக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில் ரொம்ப கடனாகி போச்சு, அந்த கடன் அடைப்பதற்கான வேலைகள்லாம் நம்ம போகலாம், வெளிநாடு போக 100% கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள். ஆக்சுவலாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்துலேருந்து தை மாதத்துக்குள்ளே தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குலேருந்து இந்த நமக்கு ஜனவரி 15க்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள், லைஃப்பே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இப்போது காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம்னா வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி சனீஸ்வர பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம். தனுர் ராசி அன்பர்களுக்கு
ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் கேந்திரத்தில் பயணம் பண்ணிட்டுருக்கு. நாலாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாகிறது. அது மாதிரி ராசி ரொம்ப பலமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் பார்த்துடுற எப்போதுமே ஒரு ராசியினுடைய ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ ராசியை பார்க்கும்போது அந்த ராசி ரொம்ப ரொம்ப பலமாயிடும். நம்ம தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் பார்த்துடுற. ஸோ தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பாக்யாதிபதி சூரியன் பார்த்துட்டு ரொம்ப ஒரு அற்பு. ஸோ இந்த பொருளாதாரம் சம்பந்தமான சிக்கல்கள், உதாரணம் ஏதோ ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும், அந்த கடனை எப்படி நாம் வந்து அடைக்கிறது, அந்த கடனை வந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு டக்குன்னு ரெடி பண்ணி ஒரு வெளியில் வரக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு ஐடியாவை நீங்கள் இப்போ வந்து உட்புகுத்துவீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி சொந்த பந்தங்களுக்குள் நட்புகளுக்குள் இருந்து வந்த அந்த விரிசல்கள் சரியாயிடும். வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப்பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு எடுத்துனோம்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள். அனைத்து வகையிலும் நன்மைகளே நமக்கு கிடைக்கும். இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தில் தினசரி சண்முகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். திரிகோணம் பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியை சூரியன் குரு புதன் பார்த்துடுறாங்க. நமக்கு யோகாதிபதி சுக்கரன் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய சாரபலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கேது சாரம் தான் வாங்கியிருக்கார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கும்போது தைரியமாக தன்னம்பிக்கையாக உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள். இது மாதிரி தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு நேரம் காலம் நமக்கு கணிந்திருக்கிறது. முக்கியமாக இந்த சில பேர் கேட்குறாங்க, இந்த மகர ராசிக்காரங்க நான் வந்து ஷேர் ட்ரேடிங்கில் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக ஈடுபடலாம். உள்ளபடியே ஒரு நல்ல நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வேணால், பட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தாராளமாக பண்ணலாம். அது மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாமான்னு சில பேர் கேட்டாங்க. தாராளமாக ஈடுபடலாம். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். புதிய உத்தியோகம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும்னு நாம் நம்பலாம். இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சரியாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம் போயின்றது. அதாவது சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு தேவையில்லாத பயம் வேண்டாம். அதே வேளையில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கையாக பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பல வழிகளிலும் யோசித்து செய்யறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் முரண்பாடுகள் குடும்பத்தில் ஏற்படலாம். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்காக நடந்துக்கிறது நல்லது. முன்கோபம், பிடிவாதம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக ஜாயின்ஸ் சம்பந்தமான வாத ரோகம் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் ஸ்லேத்தும ரோகம், அதாவது தண்ணீர் சம்பந்தமான விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். பெண்களை பொறுத்த மட்டில் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அதே வேளையில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி பைரவ பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் பயணம். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். அதாவது நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும், பெண்களால் அனுகூலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்துமே விலகப்பெறுவீர்கள். எந்த விஷயமும் அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நமக்கு போயின்ட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தை நம்மளும் தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை, தேக்க நிலை அனைத்துமே விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். புதிய உத்தியோகம் சம்பந்தமானங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி அடையும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப்பெறுவீர்கள். பெண்களுக்கு சுபவரிய செலவுகள் உண்டாம், ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.